தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரை மாற்றக்கோரி நெல்லை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள காமராஜர் சிலை முன்பு அமர்ந்தும் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் காங்கிரஸ் மகளிர் அணியினர் கருப்பு சிலை அணிந்து கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெல்லை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பயிற்சி கூட்டம் நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் நடைபெறுகிறது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகன் உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பங்கு கொள்கின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கிழக்கு மற்றும் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏற்கனவே நிலை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து நிலவி வருவதால் பல்வேறு பிரச்சனைகளும் நடந்து வருகிறது. இந்த நிலையில் மகளிர் காங்கிரஸ் அமைப்பின் மாநில இணைச் செயலாளர் கமலா தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரியை மாற்றக் கோரியும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே பி கே ஜெயக்குமாரை மாற்றக் கோரியும் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் முன்பு அமைந்துள்ள இந்திரா காந்தி மற்றும் காமராஜர் சிலை முன்பு கருப்பு சேலையுடன் மகளிர் அமைப்பினர் 50-க்கும் மேற்பட்டவர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் அணியில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் குளோரிந்தால் பேசுகிறேன். இன்றைய தினம் முக்கியமான என்ன கருப்பு நாள் என்றால், நாங்கள் இதே வருடம் கடந்த வருடம் சத்தியமூர்த்தி பவனில் பாதிக்கப்பட்டோம். அதற்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை. அந்த பட்சத்தில் மாநில தலைவர் இங்கு வருவது எங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. முதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி திருநெல்வேலியில் இருக்கிற ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரூபியார் மனோகரன் அவர்கள், அவர்களையும் இந்த மாவட்ட தலைவரையும் இணைந்து நடத்துறவர் தான் ஒரு நல்ல குடும்பம். காங்கிரஸ் குடும்பத்துக்கு ஒரு நல்ல அழகான தலைவர்னு சொல்லலாம். ரெண்டு பேரையும் பிரித்து வச்சு அதில் குளிர் காஞ்சி அதில் ஒரு பூத்து கமிட்டி போட்டு இது வந்து எங்களுக்கு பிடிக்கல. நல்ல உழைக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டு பேரையும் இணைச்சி இந்த தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு ஒரு மாநில தலைவர் எங்களுக்கு வேணும். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அழகிரியை கண்டித்தும் மாவட்ட தலைவரை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் கருப்பு கொடிகளுடன் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலக வாசலில் அமர்ந்து தொடர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து மாநில இணைச் செயலாளர் கமலா கூறுகையில், நெல்லை மாவட்டத்தில் உள்ள வட்டார தலைவர்கள் பதவியிடம் பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைக்கப்பட்ட போதிலும் எங்களை மதிக்காமல் எங்களை இழிவுபடுத்தும் நோக்கில் மாநில தலைவரும் மாவட்ட தலைவரும் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற தொகுதிக்கான பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு உடனடியாக பூத் கமிட்டி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் தோல்வியை சந்தித்து தரும் சட்டமன்ற உறுப்பினரிடம் எந்தவொரு ஆலோசனையும் பெறாமல் இதுபோன்ற சம்பவங்களில் மாவட்ட தலைவர் ஈடுபட்டு வருகிறார். காங்கிரஸ் தமிழகத்தில் தோல்வியடைய வேண்டும் என்ற நோக்கிலேயே மாநில தலைவர் அழகிரி செயல்பட்டு வருகிறார். ராகுல் காந்தி பிரதமராக கூடாது என்ற நோக்கில் செயல்படும் அழகிரியை உடனடியாக மாற்ற வேண்டும், மாவட்ட தலைவரையும் உடனடியாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து தொடர் முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர். மாநில தலைவர் அழகிரி மீது வெடிகுண்டு வீசுவோம் என்பது போன்ற வாசகங்களுடன் வாட்ஸ்அப்பில் செய்தி பரப்பிய நாங்குநேரி காங்கிரஸ் கமிட்டி வட்டார தலைவர் இன்று காலை கைது செய்யப்பட்ட நிலையில், மாநில காங்கிரஸ் தலைவருக்கு எதிராக மகளிர் அமைப்பினர் கருப்பு சேலை கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.